வணக்கம் நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் 287 பால் அறத்துப்பால் அதிகாரம் கல்லாமை. ஆங்கிலத்தில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ராட், அதாவது களவு வந்து செய்யக்கூடாது, மற்றவங்களுடைய பொருளை களவு செய்யறதுனால ஏற்படும் விளைவுகளை பற்றி இந்த திருக்குறள் அதிகாரம் சொல்லியிருக்கு. களவினும் காரறி வாண்மை, அளவினும் ஆற்றல் புரிந்தார் கண்டில் கண்டையில். களவென்னும் காரறி வாண்மை, அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ட இல். இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். தினமும் ஒரு திருக்குறள் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பிளேலிஸ்ட் பாருங்க, திருக்குறள் அறிவோம் பிளேலிஸ்ட். களவு என்பதற்கு காரணமான மயங்கி அறிவு உடையவராயிருத்தல், அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை. அதாவது நேற்று பார்த்துருப்போம், அளவுனா சிக்கனம், அதாவது களவு என்ற ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு மயங்கி மற்றவங்களை பொருளை அபகரிக்கவங்க கிட்ட அந்த அளவு களவு அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவு அறிந்து வாழறதுக்கான ஆற்றல் அவங்கள்ட்ட இல்லை. களவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சிக்கனமாக நம்மளுக்கான பொருள் அளவாக வாழற இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் டார்க் கன்னிங் ஆர்ட்ஸ் தேஷன் ஹூ லாங் ஃபார் பவர் பை மஷர்ட் விஸ்டம்ஸ் வான். ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ராட்னா அந்த களவு வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா, மற்றவங்களுடைய பொருளை வந்து அந்த களவாடுற அந்த பழக்கம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அளவு அளவுனா அந்த விஸ்டம் அப்படின்ற ஒரு அளவு இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. வாழ்க்கைக்கான அளவு, சிக்கனமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கான அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஹாவ் அ நைஸ் டேஸ்.